முடிஞ்ச அளவுக்கு பல இத ஹாய் வெல்கம் டு கிரேசி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விலாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி நியூ இயர், நாளைக்கு நியூ இயர், ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி என்னோட டே இன்றைக்கி பிஸியாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நிறையவே வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஈவினிங் வந்து நியூ இயர்க்காக ஒரு கேக் செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் கேக் செய்கிறேன், அவனில் ஸ்டவ்வில் தான் செய்ய போகிறேன். ஸோ அது என்ன கேக் அப்படின்றத நம்ம ஈவினிங் பார்க்கலாம். இன்னைக்கு இப்போது காலையில் என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணணும், ஸோ வீடெலாம் கொஞ்சம் மாப் போடுற வேலை இருக்குது. அப்புறம் வந்து க்ளோத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணணும். குளிக்கிறோம், பெரிய விஷயம் வந்துட்டு குளிக்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு நாளைக்கு நியூ இயர், ஸோ இன்றைக்கி நம்ம ஏதாவது ஹேர் பேக் போட்டோம் அப்படின்னா திரும்பி நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் எனக்கு வந்து ஹேர் ஆயில் வைக்க போகிறேன். நான் ரெகுலராகவே இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா வந்துட்டு கோக்னட் ஆயில், ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் உங்களுக்கு ஓகே ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க, வேண்டாம் அப்படின்னா விட்டுருங்க. ஸோ நான் இப்போ இந்த ஆயில் தான் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் நாளைக்கு தான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு மீதி ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ கடகடன் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடணும். மட்டும் இல்லாமல் நான் ஆன்லைனில் சாரீஸ், குர்த்திஸ், லெஹங்கா, ஸோ இதெல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கலெக்ஷன்ஸ் பார்க்க, இல்லை பர்ச்சேஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். டெய்லி கலெக்ஷன்ஸோட அப்டேட்லாம் அதில் தான் வரும். என்னோடய ஆர்டர் பண்ணணும், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும், இல்லை பர்சனலாக ஏதாச்சும் கலெக்ஷன்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பரையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். சபா, இப்போவே கண்ணை கட்டுது. கொடூரமாக வச்சுருக்கான் வீட்டை. ஸோ பாருங்கள் க்ளீனாக எப்படி இருக்குது அப்படின்னு. அது வந்துட்டு இந்த சைடு இருக்கிறது வந்து துணி வாஷ் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையுமே மடித்து வைக்கணும். ஸோ கடகடனே இது எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டு அது எல்லாத்தையும் துவைக்க போட்டுடலாம். அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வீட்டை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் ஆரம்பிக்க போகிறேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடெல்லாம் பெருக்கியாச்சு. ஸோ இன்னும் மாப் போடல. செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் மாப் போட போகிறேன். மாப் போட்டு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் மீதி வேலைலாம் பார்க்க போகிறேன். ஓகே, இப்போ நம்ம செடிக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடலாம். வாங்கறதுக்கு வந்து இப்படிதான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே கிடைக்கும். ஸோ இதுதான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வாங்குறதுல. நம்ம இந்த மாதிரி வாங்கினோம் அப்படின்னா வந்துட்டு அதில் அவ்வளோ ஸ்மெல் இருக்காது, நம்ம போட்ட உடனே போயிடும். இதை பார்த்தீங்கன்னா லெமன் ஃப்ளேவரு. ஸோ இப்போ நான் மாப் போட ஆரம்பிக்க போகிறேன். மாப் போட்டு முடிச்சுட்டு ஸோ மேட்டிங் வச்சுருக்கேன் போட்டுருக்காங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு உள்ளே வந்து நடந்து போகும்போது கால் அச்செல்லாம் வலிஞ்சிருச்சுன்னா எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகிடும். ஸோ அதனால் நான் துணி வெளியே வச்சுருக்கேன். நான் எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன். இப்போ வந்துட்டு குளித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் சாப்பாடு பண்ண முடியல வீட்டில். ஸோ அதனால் நான் வெளியே ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் சாப்பாடு சாப்பிட போகிறோம். கடைக்கு போகிற வேலை இருக்குது. ஸோ நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். கடைக்கு எதுக்கு போகிறேன் அப்படின்றது அடுத்த வ்ளாகில் தெரியும். நான் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக தான் ஷாப்புக்கு போயிட்டுருக்கேன். இப்போ வந்து நான் ஓரியோ கேக் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக நான் இவ்வளோ பெரிய ஓரியோ பேக் எடுத்துருக்கேன். ஆனால் இதில் வந்து மூணு இருக்கும். ஸோ நான் ரெண்டு பெரிய பேக் எடுத்துருக்கேன் ஓரியோ.
இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 75. இதில் வந்து இன்னொன்று நான் சாப்பிட்டுட்டேன், ஸோ அதனால் இந்த ரெண்டு பேக் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு தான் கேக் பண்ண போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் கேக் பண்ணுறேன் ஓரியோ பிஸ்கேட்டில். நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் கொடூரமாக வரும், இது எப்படி வரும்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு அப்புறம் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் ரொம்ப மெயின். அதுக்கப்புறம் பால், இது மூணு வச்சு சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். சரி, நம்மளும் ட்ரை பண்ணலாம். நியூ இயர் வேறு, ஸோ இந்த இயர் நம்ம எங்கேயுமே வெளியே போகல. சரி, இதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அடுத்த ரெசிபி வீடியோவாகவே போடுறேன். இதை தனியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓரியோ பிஸ்கெட். ஸோ அதில் கேக் அப்படின்னும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக இன்னும் டைரி மில்க் சாக்லேட்லாம் வாங்கி வச்சுருக்கேன், அதுக்கு மேலே வந்து என்னது டாப்பிங் இதெல்லாம் பண்ணுறதுக்காக. ஸோ பார்ப்போம் எவ்வளோ நல்லா வருது அப்படின்னு தெரியல. நான் டெக்கரேட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இது வந்துட்டு ஏன்னா கிச்சன் வந்து எங்கள் வீட்டில் வந்து கிச்சன் கீழே இருக்குது. ஸோ நான் மேலே வீடியோ எடுத்துகிட்டு திருப்பி கீழே போய் எடுக்கணுன்னா கொஞ்சம் இவனை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் இந்த மாதிரி எடுக்கிறேன். கண்டிப்பாக நல்லா வந்துச்சு அப்படின்னா நான் ரெசிபி வீடியோ தனியாகவே போடுறேன். இப்போ நான் பிஸ்கெட் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பிஸ்கெட்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு க்ரீம் தனியாக வச்சுருக்கேன். இதோட ரிசல்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு 45 minutes கழித்து தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ போயிட்டு நான் இதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்றத. இன்றைக்கி வந்து December 31st. ஸோ இன்னியோட நம்மளோட கஷ்டம், நம்ம பட்ட வீட்டிலேருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணோம், நம்ம என்னெல்லாம் பட்டோம், எல்லாமே நாளையோடு மாறப்போகுது. ஸோ நாளையிலேருந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு புது இயராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே நடக்கணும். ஸோ மேபி கவர்மெண்ட் சார்பாகவும் இருக்கட்டும், ஸோ நம்மளுக்கு தேவையான விஷயம் எல்லாமே நடக்கணும் அப்படின்றதுக்காக நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம 2020 எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், வெளியே போக முடியாமல். ஸோ எல்லாருமே டாப் டு பாட்டம் எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். மேபி வெளியே போகாமல் இருக்கட்டும், ஸோ நம்மளோட நடக்க வேண்டிய வேலை நடக்காமல் இருக்கட்டும். ஸோ எத்தனையோ பேருக்கு கல்யாணம்லாம் வந்துட்டு எப்படி எப்படியோ நடத்த வேண்டியவங்கெல்லாம் எப்படி எப்படியோ நடத்திட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் எல்லாமே நடந்து, ஸோ எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் ஆகி வர ஸ்டேஜில் இப்போ திருப்பியும் ஒரு கொரோனா அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே சீக்கிரமாக முடியணும். ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். நான் வந்து 2020 ஆரம்பிக்கிறப்போ வந்துட்டு எனக்கு எந்த ஒரு பாசிட்டிவ் வைபும் கிடையாது. பாசிட்டிவ் வைப்னால் ஸோ நம்ம இயர் இந்த இதை அச்சீவ் பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற எந்த தாட்டுமே கிடையாது. ஓகே, நம்ம வந்துட்டு யூடியூப் ஆரம்பிக்கலாம் அப்படின்றது வந்து இப்போது இல்லை, எனக்கு காலேஜ் டேஸ்லேருந்தே ஆசை இருந்துச்சு. ஸோ என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல, அதுக்கான பேரண்ட் சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு நான் பேரண்ட் சப்போர்ட் இல்லை அப்படின்றத வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னோன்னா உனக்கு எதுக்கு இது படிக்கப்போ அப்படின்வாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ நான் இங்கே கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என்னோட ஹஸ்பண்டு. இப்போ நான் ஆன்லைனில் சாரீஸ் எல்லாமே கூட சேல் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் வாட்ஸ்அப் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்க்கலாம். டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் தான் வரும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது க்ளோத்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஆன்லைனில் நான் சாரீஸ்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் சேல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னாங்க, ஃபஸ்ட்டு லாபத்தை பார்க்காத, உனக்கு என்ன தோணுதோ செய் அப்படின்னு சொன்னாங்க. உன்னால் வீட்டையும் குழந்தையும் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா செய் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் சும்மா வீட்டில் தானே இருக்கோம், ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாகவே ரொம்ப மோட்டிவேஷ்னலாக பேசுவாங்க. ஸ்டார்ட் பண்ண, சரி பண்ணு, பிடிச்சா பண்ணு அப்படின்வாங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருச்சுன்னு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நானுமே நிறைய இன்ஸ்டா பேஜில் எங்கேயாவது அஃபோர்டபுள் ப்ரைஸாக கிடைக்குமான்னு தேடிட்டுருப்பேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் தேடிட்டுருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே மேபி என்னால் கொடுக்க முடியறத கொடுக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு லாபம் வருது வராதது வந்துட்டு அது ரெண்டாவது விஷயம். வருதோ இல்லையோ, என்னை வந்து நாலு பேர் வந்து எனக்கு வந்து இந்த சாரீ நல்லாயிருக்கு, அதோட ஃபோட்டோ அனுப்பு, இதோட ப்ரைஸ் என்ன, டீட்டெயில்ஸ் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ நானுமே வந்துட்டு ஒரு ஆண்டர்பிரினராக என்னோடய ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு. ஸோ ஆண்டர்பிரினராக ஹை பிச்சுக்கில் என்னோட சொந்தமாக நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது இந்த இயர் எண்டிங்கில். 21 ரொம்ப அட்டகாசமாக அமையணும் அப்படின்றதுக்காக நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, ஸோ உங்களுக்கும். ஸோ நானுமே கல்யாணம் ஆகி வரும்போது ரொம்ப பயந்தேன். நான் யூஜி படிக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ரொம்ப பயந்தேன் என்னோடய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ எனக்கு சுத்தமாக அந்த பயமே கிடையாது.
நான் நல்லா இருக்கேன், இன்னும் நல்லா வருவேன் அப்படின்றது என்னோடய நம்பிக்கை. ஸோ 21ல நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் டெய்லி காலையில் டிஃபன் சாப்பிட மாட்டேன். ஸோ கண்டிப்பாக இனிமேல் இந்த வருஷம் ஃபுல்லாக நான் காலையில் டிஃபன் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய டே அப்படியே பிஸியாக மாறிடுச்சு. இனிமேல் நான் என்னோடய ஹஸ்பண்ட் மேலே, என்னோடய பையன் மேலே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிஸியாக மாறிடுச்சு அப்படின்னா அவங்கள கவனிக்காமல் இல்லை, அவங்களை கவனிப்பேன். ஸோ இன்னுமே அவங்களோட அட்டாச் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இன்னுமே ஸ்ட்ராங்காக அவங்களோட நான் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எந்த கஷ்டம் எந்த எது வந்தாலுமே நான் காசு பணம் வரவும் போகும், ஆனால் வந்துட்டு கஷ்டம் வருது அப்படின்னும் போது நம்ம மனதைரியம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு இன்னமுமே என்னோடய மனதைரியம் வந்து அதிகமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ரொம்பவே கல் நெஞ்சக்காரி தான். ஸோ இன்னமுமே அதை நான் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா வந்துட்டு சுற்றி இருக்கிறவங்களை வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது என்னென்னா, நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கணும் இந்த இயர் ஃபுல்லாக. எந்த ஒரு விஷயம் வந்தாலுமே நான் பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளாக ரொம்ப பெரிய ஆசை, ஸோ இந்த ஆசையை சொல்லும்போது நான் அழுதுருவேனான்னு தெரியல, நிறைய பேர் அப்பா அம்மாலாம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த ஜான் ஃபஸ்ட்டு இப்போதுலேருந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ ஸோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. கண்டிப்பாக நான் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பண்ணுறது. இப்போ நம்ம நியூ இயர் கொண்டாடுறோம் அப்படின்னா நம்ம அம்மாவோட போய் கொண்டாடுவோம், நம்ம அப்பாவோட போய் கொண்டாடுவோம். ஸோ அவங்க எப்படி போய் கொண்டாடுவாங்க? வயசானவங்களாக இருக்கட்டும், மேபி குழந்தைங்களாக இருக்கட்டும், வயசானவங்க கூட வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களாக இருந்தால் அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல, என்னோட அம்மாவோட நான் நியூ இயர் கொண்டாடணும், என்னோடய அப்பாவோட நான் நியூ இயர் கொண்டாடணும்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் முடிஞ்ச நிறைய ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ஒரு சின்ன ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு வேளை சாப்பாடு போட்டால் கூட எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்தான். ஸோ அந்த மாதிரி யாராச்சும் தெரியும் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய நியூ இயர் பிளான்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், எனக்கு இவ்வளோ நாள் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இன்னும் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எல்லாமே, என்னால் முடிஞ்ச என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறைய வீடியோஸோ இல்லை வ்ளாக்ஸோ நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு என்னால் பண்ண முடியுமா அப்படின்றதையும் நான் பண்ணி காட்டுறேன். தேங்க்ஸ், ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ நான் எத்தனை தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. நான் ஓப்பன் பண்ண, நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு கூட நான் நினச்சி பார்க்கல. ஸோ இப்போ நான் 400 ரீச் பண்ணியிருக்கேன். இன்னும் மேலும் மேலும் நிறைய ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய பெரிய ஆசை. கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அதே மாதிரி யாருக்காச்சும் இந்த ட்ரஸ்ட், இந்த சைல்டு ட்ரஸ்ட்டெல்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். என்னால் முடிஞ்சது, என் தகுதிக்கோ என்னோடய சக்திக்கோ ஏற்றது என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பாடாச்சும் என் கையால் நான் போடுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. கேக் பண்ணிட்டேன். இதை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து அதோடய கிரீமையை லைட்டாக பால் ஊற்றி கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஜெம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை டெக்கரேட் பண்ணிடலாம். நல்லாவே ஆறிடுச்சு கேக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு கேக் நல்லா வந்திருக்கிறது. இப்போது நம்ம இந்த பீஸை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக கேக் மாதிரியே இருக்குது. கொஞ்சம் இந்த ப்ரௌனிலாம் சாப்பிட்டா எந்த ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நான் அடுத்த வ்ளாகில் வந்து இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன், எப்படி பண்ணணும் அப்படின்றத. ஹோப் உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே வரும். இதே மாதிரி உங்களுக்கு vlogs இல்லை ஏதாவது ஹேர் கேர் ஸ்கின் கேர் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏதாவது ப்ராண்ட்லேருந்து purple.com ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் ஏதாவது வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். உங்கள் நியூ இயரை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள்.
இப்போ தான் நம்மளோட வந்துட்டு ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் ஆக போகுது. 2021 ஃபஸ்ட்டு டே இப்போ தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. முடிஞ்ச அளவுக்கு பழச எல்லாத்தையுமே மறந்துட்டு ஸோ புதுசாக நம்ம இயரை ஸ்டார்ட் பண்ணுறோம். மூஞ்ச சோகமாக வச்சுக்கிட்டு, டல்லாக இல்லாமல், வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டே இல்லாமல், இந்த மாதிரி இல்லாமல் ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வருஷம் நம்மளுக்கு ரொம்ப புதுசாக மாறணும் அப்படின்றத நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே மாறும், நம்மளோட நாள் வந்து இப்படியே இருக்காது. நம்ம திருப்பியும் நம்மளுக்கு கொரோனா அப்படின்னு ஒரு இஷ்யூ வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை விட்டு நம்ம இன்னும் வெளியே வரணும் அப்படின்றத நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதெல்லாமே நடக்கும். அடுத்த வீடியோலேயோ இல்லை வ்ளாக்லேயோ உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.